தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தாயார் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு திருக்கோவில் திருத்தல தாயார்களின் உயர்வுகளையும் உன்னதங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் இன்று நாம் திருப்புட்குழி என்ற திவ்ய தேசத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் விஜயராகவ பெருமாளின் மகிழ்ச்சியான மரகதவல்லி தாயாரின் அருள் ஆசியை பெறுவோம் திருத்தலம் காஞ்சிபுரத்திற்கு மேற்கே சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் வேலூர் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது இந்த ஆழ்வாரால் பாடல் பெற்ற நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் தொண்டை மண்டல திருப்பதியாக திகழ்கிறது இந்த திவ்ய தேசத்தில் கிருத்ர புஷ்கரணியின் கரையில் ஜடாயுவுக்கு பிரத்யமான பெருமாள் விஜயகோட்டி விமானம் வீரகோடி விமானம் என்று சொல்லப்படக்கூடிய விமானத்தின் கீழே விஜயராகவ பெருமாளாக வீற்றிருந்து அருள் புரிகிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த பெருமாளையும் தாயாரையும் இரண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இந்த திருத்தலத்திற்கு புஷ்பாவடம் என்று ஒரு வடமொழி பெயர் சொல்லப்படுகிறது இந்த திருத்தலத்தில் மூலவர் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் வீற்றிருந்த திருக்கோலத்தில் கிழக்கு பார்த்த திருமுக மண்டலத்தோடு அருள் புரிகிறார் உற்சவருக்கு போரேற்று நாயனார் என்ற ஒரு திருநாமம் இங்கே வழங்கப்படுகிறது தாயார் மரகதவல்லி தாயார் தனிக்கோவில் தாயாராக எழுந்தருளி இருக்கிறாள் புல் என்றால் பறவை பறவை உருவில் இருந்த ஜடாயுவிற்கு ஸ்ரீ ராமபிரான் குழியை ஏற்படுத்தி தகன சம்ஸ்காரம் செய்த இடம் என்பதால் இந்த திருத்தலத்திற்கு திருப்புள்குழி என்ற பொருளில் திருப்புட்குழி என்று பெயர் வழங்கப்படுகிறது இந்த திருத்தலத்தில்தான் ஜடாயு மகாராஜர் முக்தியடைந்தார் என்று ஸ்தலபுராணம் கூறுகிறது இந்த திருத்தலத்தின் புண்ணிய தீர்த்தமான கிருத்ர புஷ்கரணியின் கரையிலே இன்றும் ஜடாயு மகாராஜர் நீண்டு நெடிதுயர்ந்த ஒரு மூர்த்தியாக திவ்ய திருக்காட்சி தருகிறார் இந்த கழுகு பொய்கையில் நீராடினால் தீராத வியாதிகளும் தீரும் என்று நம்பப்படுகிறது ராமபிரான் ராவணன் சீதையை கடத்தி சென்ற பிறகு அந்த தேவியை தேடிக்கொண்டே வந்தாராம் அப்போது தெற்கு திசையில் இந்த திருத்தலத்தில் ஜடாயு மகாராஜர் குற்றுயிரும் குலையுயிருமாக விழுந்து கிடந்தாராம் ஸ்ரீ ஸ்ரீராமர் பதறிப்போய் அந்த ஜடாயு மகாராஜரை தன் மடியில் எடுத்து வைத்து ஆஸ்வாசப்படுத்தினாராம் ஜடாயு ஸ்ரீ ராமபிரானுக்கு சீத்தை கவரப்பட்ட எல்லாம் விளக்கமாக கூறினாராம் சீத்தையை பற்றிய செய்திகளை தெரிவித்துவிட்டு சாக்ஷாத் பரம்பொருளான ஸ்ரீ ராமரின் மடியிலேயே தலைசாய்த்து உயிரை விட்டாராம் ஜடாயு உடனே ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய தகப்பனுக்கே தான் செய்ய முடியாத ஈமக்கடன்களை இந்த ஜடாயுவிற்கு தசரதரின் தோழனான இந்த கழுகு அரசனுக்கு தன் கைகளாலேயே பிரம்மமேத முறைப்படி சம்ஸ்காரம் செய்தாராம் அதனால் இந்த திருத்தலத்திற்கு திருப்புட்குழி என்ற பெயர் மிகவும் பொருத்தமாக அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தில் பெருமாள் இவ்வாறு ஜடாயுவிற்கு அக்னி காரியங்களை செய்யும் போது பத்தினியும் உடன் இருக்க வேண்டும் ஆனால் சீதை அசோகவனத்தில் இலங்கையில் இருந்தபடியால் அவளால் அப்போது அங்கு உடன் இருக்க முடியவில்லை அதனால் உபய நாச்சியார்களான திருமகளும் மண்மகளும் அங்கு தோன்றினார்களாம் அவர்கள் விஜயராகவ பெருமாள் செய்யக்கூடிய ஈம கடனுக்கு அக்னி காரியத்திற்கு தாங்களும் துணை நின்றார்களாம் அப்போது அந்த அக்னி கொழுந்துவிட்டு எரியும் அந்த நெருப்பு ஜுவாலையின் உஷ்ணம் தாங்க முடியாமல் திருமகளான ஸ்ரீதேவி தாயார் இரண்டு அடி பின்னோக்கி சென்று இடதுபுறம் வந்து நின்று நின்றுவிட்டாளாம் இன்றளவும் பெருமாளின் இடதுபுறத்தில் அந்த ஸ்ரீதேவி தாயார் தரிசனம் தருகிறாள் பெருமாளின் வலதுபுறத்தில் பூமி தேவி சென்று நின்று விட்டாளாம் அதனால் இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் நாச்சியார்களான ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார்கள் இடவளமாக மாறி நிற்கின்றனர் என்பது இந்த கோவிலின் ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த திருப்புட்குழி திருத்தலத்தின் தாயார் மரகதவல்லி தாயார் என்று போற்றப்படுகிறாள் இந்த தாயாருக்கு தனி விசேஷங்கள் இந்த திருக்கோவிலில் உண்டு இந்த தாயார் வருத்த பயிரு முளைக்க வைக்கும் மரகதவல்லி தாயார் என்று கூறப்படுகிறாள் புத்திரபாகியம் வேண்டுபவர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து முதல் நாளே இங்கு இருக்கக்கூடிய கழுகு பொய்கையில் நீராடிவிட்டு தாயார் மரகதவல்லியையும் விஜயராகவ பெருமாளையும் வணங்கிவிட்டு மரகதவள்ளி தாயார் சந்நிதிக்கு சென்று அங்கு தரக்கூடிய வருத்த பச்சை பயிரை வாங்கி அந்த குழந்தை பேற்றிற்கு ஆசைப்படும் அந்த பெண் தன்னுடைய மடியில் கட்டிக்கொள்ள வேண்டுமாம் அன்று இரவு அந்த கஷேத்திரத்திலேயே அந்த தம்பதிகள் தங்கி இருக்க வேண்டுமாம் மறுநாள் காலையில் அந்த வருத்த முளை முளைவிட்டிருந்தால் அவர்களுக்கு சந்தான பாக்கியம் கைகூடும் என்று பொருள் பொதுவாக ஊற வைத்த தான் முளைவிடும் ஆனால் இந்த மரகதவல்லி தாயாரோ வருத்த பயிரையே முளைவிட வைத்து வம்ச விருத்தியை தந்து பெண்களுக்கு மக்கட்பேரை அருள் புரியும் தாயாராக இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கிறாள் இந்த திருத்தலத்து தாயாரையும் பெருமாள் விஜய ராகவனையும் சுவாமி தேசிகன் பரமார்த்த ஸ்துதி என்ற ஒரு துதி நூலால் போற்றி துதிக்கிறார் அதில் கமலா நிரபாய பத்னி என்ற ஒரு ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இந்த மரகதவல்லி தாயாரின் ரஷிக்கக்கூடிய குணத்தை போற்றுகிறார் காக்கும் இயல்பை துதிக்கிறார் இந்த பெருமாள் விஜயராகவன் ஒரு வேள்வி இயற்றுகிறாராம் அது என்ன வேள்வி என்றால் அடியார்களை காக்கக்கூடிய ஒரு வேள்வியாம் அந்த வேள்விக்கு எப்போதும் இந்த மரகதவல்லி தாயார் துணை இருக்கிறாளாம் எவ்வாறு என்றால் ஸ்ரீ ராமாவதாரத்தில் விபீஷணனை எதிர்பார்த்து கடற்கரையில் ஸ்ரீராமபிரான் காத்து கொண்டு இருந்தார் ஆனால் மரகதவல்லியான சீதையோ அந்த இலங்கைக்கே சென்று அசோக வனத்திலேயே அமர்ந்து இராவணனிடமிருந்து மீண்டு இந்த விபீஷண ஆழ்வான் ராமபிரானை சரணமடைந்து நற்கதி பெற வேண்டுமே என்று சங்கல்பத்தோடு அவ்வாறே நடத்தியும் வைத்தாளாம் அதனால் பெருமாளின் ரட்சிக்க கூடிய அந்த வேள்விக்கு தாயார் தானும் மிகவும் துணை இருக்கிறாள் என்று சுவாமி தேசிகன் போற்றுகிறார் மேலும் ஒரு வேள்வி இயற்ற வேண்டும் என்றால் அதற்கு அந்தணர்களின் துணை வேண்டும் இங்கே இந்த வேள்விக்கு காக்கும் இயல்பு என்கிற இந்த வேள்விக்கு பெருமாளின் கருணை முதலான குணங்களே அந்தணர்களைப் போல துணை இருக்கின்றன என்று சுவாமி தேசிகன் தன்னுடைய பரமார்த்த ஸ்துதியில் இந்த விஷயங்களை ரசித்து கொண்டாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார் தயரதன் பெற்ற மரதக மணித்தடம் என்று ஸ்ரீராமவிரானை போற்றுகிறார் ஸ்ரீ ராமாயணத்தில் சீதையை கரம் பிடிக்க வேண்டிய மணவாளனாக நின்றபோது ஸ்ரீ ராமபிரான் ஒரு மரகத ஸ்தம்பம் போல காட்சி தந்தாராம் அப்போது ஜனக மகாராஜா இயம் சீதா மம சுதா சகதர்ம சரித்தவ பிரதீச்சை நாம் பத்ரம் தே பாணிங்ருணீஸ்வ பாணினா என்று தன்னுடைய பெண்ணான சீதையின் கரங்களை எடுத்து ஸ்ரீ ராமபிரானின் கைத்தலத்தின் மேல் வைத்தாராம் அப்போது பார்த்தவர்களுக்கு விஜயராகவ பெருமாள் மரகத தூணாக காட்சி தர சீதா தேவி அந்த மரகத தூணை சுற்றி சூழ்ந்த தங்க கொடி போல காட்சியளித்தாளாம் அந்த தங்க கொடியாக மரகதவல்லி தாயார் இந்த திருப்புட்குழியில் தரிசனம் தருகிறாள் மேலும் இன்னொரு அழகான விஷயத்தை ஆழ்வார்கள் ரசிக்கிறார்கள் பெருமாளுக்கு மூன்று தேவிகள் உண்டு ஸ்ரீதேவி பூமி தேவி நீலாதேவி இவர்களில் ஒவ்வொரு தாயாரோடு இருக்கும்போது பெருமாள் அந்த தாயாரின் வண்ணத்தை பெற்று அந்த தாயாரை மகிழ்ச்சி படுத்துவாராம் ஸ்ரீதேவி தாயார் தங்க வர்ணத்தோடு ஹிரண்ய வர்ணமாக இருக்கிறாள் என்று வேதம் போற்றுகிறது அதனால் இந்த ஸ்ரீதேவியான மரகதவல்லி தாயாரோடு இருக்கும்போது விஜயராகவ பெருமாள் பொன் இவர் மேனி மரகதத்தின் பொங்கிளம் ஜோதி என்று காட்சி தருகிறாராம் பொன் போன்ற ஹிரண்யமயமான புருஷனாக திருமேனி உடையவராக மரகதவல்லி தாயாரின் ஜோதி பிரகாசம் தன் மேனியிலேயே வீசும்படியாக திருக்காட்சி தருகிறாராம் இந்த விஜயராகவ பெருமாள் அடுத்ததாக பூமாதேவி தாயார் இந்த பூமண்டலத்தையே தன்னுடைய உடம்பாக அபிமானிக்கிறாள் பச்சை பசுமைகள் சூழ்ந்த இந்த நிலத்தை இந்த பூமியை தன்னுடைய உடலாக நினைப்பதால் பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் தன்னுடைய மணவாளனை பாடும்போது மச்சனி மாட வாமனனார் வாமனார் பச்சை பசுந்தேவர் என்று பெருமாள் பச்சை வண்ணமாக இருக்கிறார் என்று போற்றுகிறாள் நிலமகளின் வண்ணமும் பச்சை பெருமாள் அவளோடு இருக்கும்போது போது பச்சை வண்ணமுடையவராக இருக்கிறார் மூன்றாவது தாயாரான நப்பின்னை கார் வண்ணமாக இருப்பாளாம் அவளோடு இருக்கும்போது கண்ணபிரான் பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் என்று போற்றும்படி கரியகோள பிரானாக காட்சி தருகிறார் ஆக இந்த திருத்தலத்தில் பெருமாள் விஜயராகவ பெருமாளாக இருப்பதால் இங்கே இந்த மரகதவல்லி தாயார் விஜயலக்ஷ்மியாக வணங்கப்படுகிறாள் மாரிக் முடிந்தவுடன் ஒரு விஜயதசமி நன்னாளில்தான் ஸ்ரீ ராமபிரான் ராவணனை எதிர்த்து யுத்தம் செய்து சீதையை மீட்டு கொண்டாராம் விஜயராகவன் அப்படி வெற்றி அடைவதற்கு சங்கல்பம் செய்த விஜயலட்சுமியாக இங்கே மரகதவல்லி தாயாரே திருக்காட்சி தருகிறாள் அதனால் பக்தர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய விஜயலட்சுமியாக இங்கே மரகதவல்லி தாயார் திவ்ய தரிசனம் தருகிறாள் இந்த தாயாரை சேர்த்து வைத்து ஆழ்வார் ஒரு பாசுரம் பாடுகிறார் அலங்கெழு அலங்கெழுத்தடக்கை ஆயன் வாயாம்பர்க்கு அழியுமால் என்னுள்ளம் என்னும் புலங்கெழு பொறுநீர் புட்குழி பாடும் போதுமோ நீர்மலை கெண்ணும் குளங்கெழு கொல்லி கோமளவல்லி கொடியிடை நெடுமழை கண்ணி இளங்கெழில் தோழிக்கு எண்ணிணைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே என்று அசோகவனத்தில் நெடுமழை கண்ணியாக கண்ணீரோடு வீற்றிருந்த சீதாதேவியை ஸ்ரீராமபிரான் மீட்டு அவளை ஆனந்தமாக வைத்துக்கொண்டு அழகு பார்த்தாராம் அதனால் இந்த தாயாரையும் சேர்த்து பாசுரமிடுகிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தலம் நம்பிள்ளை என்ற வைணவ ஆச்சாரிய பெரியவரின் சிஷ்யராகிய பின்பழகிய பெருமாள் அவதார ஸ்தலமாக போற்றப்படுகிறது மேலும் இந்த திருத்தலத்தில்தான் ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய முதல் குருவான யாதவ பிரகாசரிடம் கல்வியை பயின்றார் என்பதால் இந்த திருத்தலம் வணங்குபவர்களுக்கு நல்ல கல்வியறிவை தரக்கூடியதாக கொண்டாடப்படுகிறது மேலும் இங்கு குதிரை வாகன சேவை மிகவும் விசேஷம் என்று இந்த ஸ்தலத்தின் பெருமை கூறுகிறது இந்த திருத்தலத்தில் மரகதவல்லி தாயார் இவ்வுலகிற்கு வேண்டிய மக்கட்செல்வத்தை தம்பதிகளுக்கு வழங்கி இங்கே நன்கு வாழ வைக்கிறாள் விஜய விஜயராகவ பெருமாள் கழுகிற்கு முக்தி அளித்தபடியால் யாவருக்கும் அவ்வுலகிற்கு வேண்டிய முக்திக்கும் அருள் புரிபவராக இந்த திருப்புட்குழி திருத்தலத்தில் மரகதவல்லியோடு சேர்ந்து நித்தியவாசம் செய்கிறார் മരകതവല്ലി സമേത വിജയരാഘവ പെരുമാൾ തിരുവടികളേ ശരണം മംഗളം കമലവാസിന്യൈ നാരായണ്യൈ മംഗളം വിഷ്ണുപ്രിയായ സതതം മഹാലക്ഷ്മിയൈ മംഗളം മഹാലക്ഷ്മിയൈ മംഗളം